நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க ரொம்ப தெளிவான பதில். அரசு கல்லூரி இல்லாத சட்டமன்ற தொகுதியில கல்லூரி தாரண்யாச்சு, உங்களுக்கு என்ன வேணும்? அரசு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல். சட்டசபையில் கோவை சிங்கநல்லூர் அதிமுக எம்எல்ஏ ஜெயராம் தன் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி தொடங்க அரசு முயற்சி எடுக்குமா என கேட்டார். உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி பதிலளித்தார். அதன் பிறகு தன் கட்சியை புகழ்ந்து ஜெயராம் பேசிய போது, உங்களுக்கு என்னதான் வேண்டுமென சபாநாயகர் அப்பாவு கேட்டார். கோவை மாநகராட்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ஒரு அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மட்டுமே உள்ளது. இங்கு பயிலும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு போதுமானதாக இல்லை. சிங்கநல்லூர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான பஞ்சாலை தொழிலாளர்களும் ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களும் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் பள்ளி படிப்பினை முடித்து தனியார் கல்லூரிகளுக்கு சார்ந்திருக்கின்ற நிலையே உள்ளது. தனியார் கல்லூரியில் கல்வி கட்டணங்கள் அதிகமாக உள்ளதால் அவர்கள் மேற்படிப்பினை தொடர முடியவில்லை. எனவே ஏழை எளிய தொழிலாளர் குடும்ப பொருளாதார சூழ்நிலை கருத்தில் கொண்டு சிங்கநல்லூர் தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவக்க இந்த அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன். அமைச்சர் அவர்கள், ஆன்மீக பேரவைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 59,500 மாணவர்களை சேர்ப்பந்து படிப்பதற்காக வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அங்கே சேர்ந்திருக்கிற மாணவர்கள் 36,450 பேர்கள்தான். காலி உள்ள இடங்கள் 23,050 இடங்கள் காலியாக இருக்கின்றன. அது அந்த மாவட்டத்தில் இருக்கிற பகுதி நிலைமை. உங்கள் தொகுதியில் மட்டும் 7,633 பேருக்கு கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சேர்ந்திருக்கிற மாணவர்கள் 4,022 பேர் தான். அதில் 3,611 இடங்கள் காலியாக இருக்கின்றன. ஆக முதல்ல நீங்கள் உங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு அந்த காலியாக இருக்கிற இடங்களிலே சேருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். அதன் பிறகு நான் முதல்ல தலைவர் முதன்மர் சொன்னதை நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், தேவை இருக்கிற அரசு கல்லூரியிலே இல்லாத பகுதிகளில், உதவி பெறும் கல்லூரியிலே இல்லாத பகுதிகளில் முன்னுரிமை கொடுத்து இந்த அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம். மாண்புமிகு உயர்வெளித்துறை அமைச்சர் அவர்கள், கல்லூரி வேண்டும் என்று மாமண்டத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் அப்பகுதியில் இயங்கி வரும் அரசு கல்லூரிகள் உட்பட அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள் நிரப்படாமல் இருக்கும் காலியிடங்கள் விவரங்களை கூறி வருகின்றார். ஆனால் எந்த அரசு கலைக்கல்லூரிகளும் காலியிடங்கள் இருப்பதில்லை. தனியார் கல்லூரிகள் கட்டணம் செலுத்தி படிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாத, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் மட்டுமே அரசு கல்லூரிகளை தேர்வு செய்கின்றனர். எடுத்துக்காட்டாக கடந்த ஆண்டு கோவை அரசு கலைக்கல்லூரியில் 15,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சுமார் 1,650 பேருக்கு மட்டுமே இடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு அடுத்தபடியாக பெரிய மாநகராட்சியை மக்கள் தொகையில் அடர்த்தி மிகுந்த அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாநகராட்சியாகவும் கோவை இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இங்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். கடந்த காலங்களில் எடப்பாடியார்கள், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க ரொம்ப தெளிவான பதில். அரசு இல்லாத சட்டமன்ற தொகுதியில கல்லூரி தாரண்யாச்சு, உங்களுக்கு என்ன வேணும்? அரசு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல்